துணி உவனை எடுத்தாட்டி ஒட்டியே உவனை எடுத்துருணுமா? இது நல்ல கதையா இருக்க. நீ செஞ்சதை நீ ஒட்டு, நான் செஞ்சதை நான் ஒட்டிக்கிறேன். எல்லாத்தையும் நானே ஒட்டேன் ஜானி. உனக்கு எங்கெங்க ஒட்டணும்னு என்னட்டே தெரியும். நல்லாயே ஒட்ட மாட்டா. வீட்டை அலங்கோலப்படுத்தி வச்ச மாதிரி அம்மா அடிப்பா பார்த்துக்க. நான் தான் அழகா ஒட்டுவேன், நானே ஒட்டியேன்னு சொன்னா கேளு. தூர பொட்டி, நானே என்ன அழகழகா ஒட்டணும்னு செஞ்சு வச்சிருக்கேன், அவ வாங்கி ஒட்டுவாளாம்ல. அதுக்கான இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சேன். உங்களதை மட்டும் நீ ஒட்டு, நான் என்குள்ளதை ஒட்டிக்கிறேன். உங்களதை இந்த கட்டில போட்டு போறேனா? பாட்டி பாட்டி தெரிய இவா, என்னனே ஒட்டிட்டு போ. நல்லாயே வராது பாப்போம், கிழிஞ்சு கிழிஞ்சு தான் வரம்பாரு. நீ வாய் வச்சா விளங்கின மாதிரி தான் பாட்டி. இந்த பூ எனக்குள்ளது. எடி, அந்த ரெண்டாவது இருக்க பூல பாதி நான் தான் செஞ்சிருந்துக்க, பாதி பிச்சு தந்துட்டு போ. பாதி பிச்சு தரணுமா? ஒண்ணும் தர முடியாது, ரெண்டு பூ நான் செஞ்சிருக்கேன், ஒண்ணுதான் நீ செஞ்சிருக்கா. அது பிச்சை நல்லா எட்டி இருக்கா, சேர்ந்து நானே ஒட்டிக்கிறேன். நீ இந்த மயில மட்டும் வாங்கி ஒட்டு பாப்போம். இனி என்னைக்காவது கிராஃப்ட் சொல்லித்தாக்கான்னு கேப்பால, அப்ப நல்லா சொல்லி தருவோமா உனக்கு? நீ ஒண்ணு இனி சொல்லி தரண்டா, எனக்கே எப்படி செய்யணும்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு நானே யூடியூப் பார்த்து செஞ்சுக்கிடுவேன். அதுக்கு போன் வேணும், நீ என்கிட்ட தானே வருவா, அப்ப பாத்துக்கிடுவோம். அம்மாட்ட சொல்லுவேன். ஆ, ஒட்டியாச்சு, அழகா இருக்கா சாணி? கொஞ்சம் தள்ளி ஒட்டுட்டு ஜன்னலை ஒட்டி ஒட்டி வச்சிருக்கா, நல்லா இல்ல? இப்போ இதுல ஒட்டுட்டா? ஆ, இப்பதான் அழகா இருக்கு. ஆ, நான் இங்க ஒட்டியாச்சு, இனி நீ எங்க ஒட்டு போற? எங்க ஒட்ட? எட்டினா ஹால்ல போய் ஒட்டுட்டா. ஆட்டு பூ டிசைன் தானே, ஹால்ல ஒட்டினா நல்லா இருக்கும். ஆமா, செய்யும் போது அம்மையும் சொன்னாவ ஹால்ல ஒட்டுன்னு, என்கிட்ட சொன்னவல்ல, போய் ஒட்டுவோம் வா. குறட்டே பாருங்க சோனி, அம்மா உறங்கிட்டுல இருக்காத, இப்ப என்ன நீ ஒட்டியதுக்கு? அவைய முழிக்கணும்னு பாத்துட்டு இருந்தன் வையி, ராத்திரி ஆயிரம், நம்ம இங்க எங்கேயாவது இந்த சோஃபாக்கு மேல ஏறி அவைய பரத்தால ஏறி அதுல நின்னு ஒட்டுவோம். அப்படியே சொல்லியா, நான் ஏற மாட்டேன்னு. நான் இந்த பூவையும் மறிய இந்த ஸ்டிக்கரையும் கையில வச்சுக்கிறேன், நீ மேல ஏறிட்டு கேளு, நான் ஒவ்வொன்னா தாரேன். ஆ சரி. பாத்து சோனி, பிடிச்சிருந்தில்லு, கீழே உளுந்துராத, உளுந்த அம்மா மேலதான் உழுவ மாதிரி இன்னையோட சட்னி தான் நீ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீ கொண்ட ஓவன. எட்டு இதில் ஒட்டட்டா? ஆ, கொஞ்சம் சரைச்சி விட்டு சோனி, அதையும் இதையும் ஒவ்வொரு சைடும் சரைஞ்சிருக்க மாதிரி ஒட்டணும்னு வை, அழகாக இருக்கும். ஆ புரிஞ்சு புரிஞ்சு, இப்படி தானே? ஆ, இதையும் தாரேன், இதையும் அப்படியே ஒட்டிடு. எட்டி, நான் தானே ஒட்டுவேன்னு சொன்னே, அதுக்குள்ளே நீயே எடுத்துக்கொண்டு ஒட்டியா? நீ அங்கே பிடிச்சிருக்கா இல்லாட்டி, நான் இதை ஒட்டியேன், நீ அங்கே நின்றுட்டு எப்படி ஒட்டுவா? தூரப்பட்டி. ஆ எம்மா, ஏ எம்மா, எவாட்டி இது எம்மா? நான் இல்லாம இந்த சோனிதம்மா மேலேந்து தள்ளி விட்டுட்டா, தூக்கி விட்டுட்டி ஒரு கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கா, உளுந்து கிடக்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது பெரிய எருமை மாடு. ஆ எந்திம்மா, எம்மா உறங்குச்சுல, எந்தாலும் கொண்டு போட்டாலும் போட்டுருவாள்வாம்மா. எம்மா இவ்வளோ பெத்ததுக்கு சாரிம்மா. நீ எதுக்கிட்ட எங்கள் உயரத்தில் ஏறி நிற்க? எம்மா இந்த பூ செஞ்சோம்லாமா, அதை ஒட்ட வந்தோம், நீ தினமும் சொன்னா ஹாலில் ஒட்டினா நல்லா இருக்கும்னு, அதான் ஒட்ட வந்தேன். ஒட்டதுக்கு வர நேரம் காலம் கிடைக்கலையோ, காலையில இருந்து வீட்டுல தானே இருந்திருக்கியே, அப்புறம் இருந்து ஒட்ட வேண்டியதானே. நான் இப்பந்தான் கொஞ்சம் வந்து படுத்தேன், அதுக்குள்ள மேல வந்து இப்படி விழுந்துட்டாள் விளக்கி எருமை மாடு. சாரிம்மா, இவாதான் என்ன தள்ளி விட்டுட்டா, காலை வச்சு ஒரு சவுட்டு சவுட்டி விட்டா தெரியுமா? சவுட்டுனாலா? இப்ப காலை முடிச்சு பிடியே, இந்த விளக்கு மரம் எடுத்துட்டு வரேன். எட்டி அம்மா போற கோவத்துக்கு சாத்தி போடுவாட்டி, இவா ஓடிடுவோம். எல்லாம் உன்னாலதான் யாமிட்டு இப்படி தள்ளி விட்டா ஏறுமே. ஏமா நடக்க முடியலையே, காலை வேற சுழுக்கு பிடிச்சு வச்சுட்டு. இவள் எங்க அதுக்குள்ள ஓடிக்காள்வளா? இங்க வரட்டு, எங்க பெயர் வாழ்வ, இங்க தானே வந்தாவணி என்னையா? ஏம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா படுக்க முடியாள்வளா, அதுக்குள்ள வந்து என்ன சொல்லப்படுத்தியாளுவம்மா, இப்பமா அது உறங்கும், இனி வரட்டு. இது என்னது, காலுகளை கடந்து தட்டுப்படுவு வழியில கொண்டு வச்சிருக்குது, இட்லி பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏ ராணி, ராணி என்ன இப்போ, நீங்க ஒரு பக்கம் உங்க பிள்ளைகள் ஒரு பக்கம், என்ன அஞ்சு நிமிஷம் கூட நிம்மதியா உறங்க விட மாட்டீங்களோ? இப்ப எதுக்கு ராணி என் மேல கோபப்படியா? வழியில இந்த பாத்திரம்லாம் இருக்குது, அதை ஒதுக்கி வச்சுட்டு படுத்து உறங்க வேண்டியதுன்னு ரூம்ல போய் இப்படி இங்க ஹால்ல படுத்தா அப்படிதான் தொந்தரவா இருக்கும். ஏன் இந்த வீட்டுல நான் ஒருத்தினா இருக்கணும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு, அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு வரது கூட உங்களுக்கு தெரியாதா? தூங்கி கிடக்க வேலை எழுத்துதான் சொல்லுவீங்களோ, அதை கொஞ்சம் மாத்தி வைங்க. சரி சரி வைக்கேன், கடந்து அலறாத, போ ஏதாவது டீ காப்பி எடுத்துட்டு வா. பாத்தீங்களா, ஆனாலும் படி உறங்குன்னு சொல்ல மாட்டேங்குது. உங்க மோல ரெண்டே இருக்காள்வல்ல, அவள்கிட்ட ஏதாவது வச்சு எடுத்து கேளுங்க. ஒருத்தி எரும மாடு கணக்க என் மேலே வந்து உளுந்து கிட காப்பாத்திட்டு இருக்கும் போது என்ன ஆச்சரியா இருக்குது, அஞ்சு நிமிஷம் கூட நிம்மதியே உறங்கல. நான் ரூம்ல போய் படுக்க போறமா, அங்க யாராவது வாங்க, அதுக்கப்புறம் இருக்குது. எம்மா இட்லி கடை தொடங்க முன்னாடியே இப்படி இருக்குவ, தொடங்கிட்டானா அவ்வளவுதான், நம்மள போட்டு வேலை செய்யும் சொல்லி உளுக்கு எடுத்துருவா போலெல்லாம் இருக்குது.
இவ எப்படி எந்திரிச்சு காப்பி எல்லாம் போட்டு தரமாட்டா, நம்மளே போய் போட்டு குடிப்போம். ஏட்டி, அம்மா நல்லா உறங்கிட்டு இருக்காவ, இப்ப என்னன்னு எழுப்பி கேக்க. ஆமா சோனி, பேசாம நம்மளே செஞ்சிருமா, அம்மிட்ட கேக்காண்டா. என்னது நம்ம செய்யணுமா, நம்மளுக்கு என்னதே தெரியும். அம்மனா வீட்டுல என்னது இருக்குதான்னு சொல்லுவாள்ல, எழுப்பி என்னமே இருக்குவே எங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்கையாது செய்வோம். அப்படியே சொல்லியா, இப்பந்தான் வாரியில் வச்சு துரத்திட்டு வந்தாட்டி, இனி என்னத்தை வச்சு அடிக்க போறான்னு தெரில. சரி கேட்போம். எம்மா எம்மா. என்னம்மாக்கா? யாம ரொம்ப டயர்டா இருக்கோ. ஆமா மக்களே, இந்த காத்துல அங்கங்கன்னு போயிட்டு வந்தோம்ல, அது உடம்பெல்லாம் செடவா இருக்கு. மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு அரை மணி நேரம் கிட்ட நின்னு மத்துக்க, காலெல்லாம் உழைவு. ஐய அப்படியா, அப்போ உறங்குங்கம்ம. உள்ள டீ போட்டுட்டா? எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், என்னை கொஞ்சம் நேரம் சும்மா உடுங்கட்டி உறங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிரும். உங்க அப்பாவுக்கு டீ வேணுமான்னு போட்டு கொடுங்க. அம்மா இப்போ எதுக்கு என்ன வந்து எழுப்புனா நீ? எம்மா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குமே, ஏதாவது இருக்குவா வீட்டில்? ஏதாவது இருக்குவான்னா தெரியலையே. இடி மாவு தான் இருக்கு, தோசை மாவு, அதை வச்சு ஏதாவது ஊற்றி திங்க முடியும்னா தின்னுங்க. தோசையை ரெண்டா ஊற்றி தின்னு பாடுங்க. என்னது தோசை ஊற்றி திங்கணுமா, அதுக்காக ஏதாவது திங்கணும் போல இருக்குன்னா? எப்போ அதுதான் டெய்லி அதனை படுத்து நின்றுடக்கும். வேற ஒண்ணுமே இல்லம்மாக்கா, நீங்க சொல்லியிருந்தா அம்மா வாங்கிட்டா தந்துருப்போம்ல. எம்மா இதெல்லாம் சொல்லி அம்மா வாங்கிட்டு வரணும், வெளியே போனா பிள்ளைகள் ஏதாவது ஆசைப்படணும், ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வரலாம்ல. மறந்துட்டே மக்கா, இனி போனா வாங்கிட்டு வர ஏதாவது செஞ்சு எடுத்து தின்னுங்க. சரி நாங்க பாத்துக்கிடையோம். சத்யா எங்கிட்ட போறா, தோசை மாவுல என்ன செய்ய முடியும்? அதான் போன் இருக்குல்ல, யூடியூப்ல அடிச்சாதான் நிறைய தெரியுமே. சரி போன் எடு பாப்போம். யூடியூப் ஐயாச்சி, இப்ப கேப்போம். ஹே கூகுள், தோசை மாவில் பலகாரம் செய்வது எப்படி? வந்துட்டே நிறைய இடி தோசை மாவுலயும் செய்யதெல்லாம் இருக்கு விட்டி, நம்ம தான் தெரியாம இருந்திருக்கோம். ஆமா சொன்னி, நிறைய இருக்குது. 10 வகை தோசை உணவுகள் மாதிரி என்ன இருக்குது, தோசை மாவில் போண்டா செய்வது எப்படி, நிறைய இருக்குது. ஏட்டி இந்த போண்டா செஞ்சிருமா? அதுக்கு என்ன நிறைய அவங்களாட்டி அம்மா யாசிப்படுவா. அப்ப இந்த 10 வகை தோசையில ஏதாவது ஒன்று பார்த்து செய்வோமா? ஆட்டு ஆனா நல்ல டேஸ்டா இருக்கணும்னு அப்படி பாரு. சுவாணிமோ பேசாம ஆணி நூத்தாப்பம் செஞ்சிருமா? ஆமா சத்யா, இது நல்ல ஐடியா. இட்டு நம்ம முந்தி ஒரு ஹோட்டல்ல போய் தின்னுருக்கோம், நீ அவருக்கா சூப்பரா இருந்து. ஒன்னே ஒண்ணுதான் வாங்கணும், அதுக்கு விலையே ஏதோ 50 ரூபா போட்டுருந்தா தெரியுமா? அப்படியா, சாப்பிட்டுருக்கம்மா? எனக்கு ஞாபகமே இல்ல சுவாணி. இப்ப செய்வோன்னு ஆட்டு, அதுக்கு ஆனியன் கட் பண்ணனும்டி. நீதான் எனக்கு பல்லாரி எல்லாம் உரிச்சு வெட்டி தரணும், அப்பதான் நான் செய்வேன். இது நல்லா இருக்க, பல்லாரி வெட்டியது மட்டும்தான் அதுல வேலையே. மாறி இதுல தோசமா ஊத்தி மேல அந்த பல்லாரி இதுல போடணும். அப்படியே நின்னு சௌரியமா பல்லாரியே வெட்டி நான் குடுக்கணுமா? அவர் இருந்து தோசையை மட்டும் சுடுவாளா? நல்ல சௌரியம். இது நின்னு போட்டு தரணும்லாட்டி, அதெல்லாம் யார் செய்வா? நான் தானே எல்லாருக்கும் இருந்து சுடணும். உன்ன அந்த பல்லாரி மட்டும்தான் வெட்டி தர சொன்னேன். என்னாலலாம் ஒண்ணும் முடியாது, நீயே வெட்டி கேப்போ. அப்ப யாரும் திங்காண்டா இருப்பா? அப்ப யாரும் ஒண்ணு திங்காண்டாண்டாலே இருப்பா? வேணுமா? ஆமாப்பா, எனக்கும் சேர்த்து ஒரு கப்பு போடுங்க. சரி மக்களே, இந்த பால் எடுக்க மறந்துட்ட, ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் இருக்கும். இது என்னது, வீடே இப்படி அலங்கோலமா கிடக்கு, ஒரு பொம்பளை இருக்க வீடு மாதிரியே இருக்குது. லேட்